கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளைக்காய் நன்றி அப்பா. இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களுக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இது எங்களுடைய பலனும் சாமர்த்தியமும் அல்ல ராஜா, உங்கள் கிருப மாத்திரம் தாம்பா. ஆண்டவரே, உங்கள் கிருபையினால புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கவும் எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிடுங்கப்பா. இப்பொழுதும் கூட இம்மட்டுமா எங்களோடு நீங்க இடைப்பட்டீங்க. அளவில்லாத பிரசன்னத்துக்காய், அபிஷேகத்துக்காய், ஆவியின் நிறைவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இந்த ஆண்டினுடைய இந்த இறுதி நாட்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொண்டு நீ பேசுவீராக. உங்க நாமம் அதில் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, அல்லேலூயா. கடந்த மாதத்திலே யார் கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற தலைப்பில் ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதன் பிறகு அதே செய்தியில தொடர்ச்சியாக சில காரியங்களை வேதத்தை படிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே இந்த மாதத்தில் கடந்த மாதத்தினுடைய செய்தியை நாம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த மாதத்திலே யார் கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற தலைப்பில் மூன்று காரியங்களை நாம் சிந்தித்தோம். கர்த்தருக்கு பிரியமானவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருப்பான் என்று தானியேலுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான் என்று கோரேசுடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்தோம். மூன்றாவது, கர்த்தருக்கு பிரியமானவன் உண்மையுள்ள மனிதனாக இருப்பான் என்று மூப்பனாகிய காயினுடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நான்காவதாக, கர்த்தருக்கு பிரியமானவன் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக இருப்பான். வாசியுங்கள் மத்தேயு 3:17 வசனத்தை ஒரு ஒரு வாசியுங்கள். பாருங்க, இந்த இடத்துல பரலோகம், பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். 13 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்படி யோவான்ஸ்தானன் இடத்தில் வருகிறார். யோவான்ஸ்தானனும் அவரை தடை செய்கிறார். நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்கு, நீ என்னிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? அப்ப இயேசு சொல்றார், எல்லா நீதியை நாம நிறைவேற்றணும்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறார். எல்லாம் நீதியும் நாம் நிறைவேற்ற வேண்டும். நீதி என்றால் உபாகமம் 6:25 அவருடைய கற்பனையின்படி செய்வதே தேவ நீதி. பிதா எனக்கு கட்டளை இட்டுட்டாரு, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அதனால அவருடைய கற்பனையின்படி நான் செய்யணும்ப்பா, அவருக்கு கீழ்ப்படையணும், அதனால நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்ற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு அர்த்தம் இல்லை. ஒரு மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்தானம் பெற்றோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கணுமா? ஏதாவது அவசியம் இருக்கா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் விரும்பத்தக்க காரியம் எதுவுமே என்கிட்ட இல்லைன்ற. இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்ன்றார். வேதம் சொல்லுகிறது அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். அப்படி இருக்கும்போது அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அது பிதாவின் கட்டளை. பிதாவின் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். இதே போல இன்னொரு சாட்சியை நாம் வாசிக்கிறோம், அதே மத்தேயு 17:5 வசனத்தை வாசியுங்கள். இவருக்கு செவி கொடுங்கள். மறுரூப மலையில மறுபடியும் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்.
சாட்சி கொடுத்து சீஷர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், இவருக்கு செவி கொடுங்கள், நீங்களும் எனக்கு பிரியமானவன் பிரியமானவளாய் இருக்க வேண்டும் என்றால், பரலோகம் உங்களை குறித்தும் அப்படி ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செவி கொடுங்கள். ஏனென்றால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வெறும் ஞானஸ்தானத்தில் மாத்திரம் அல்ல, பிதாவுக்கு எல்லா காரியத்திலும் அவர் செவி கொடுக்க கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:8-9 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணாராம், கீழ்ப்படிந்தவராய் தம்மை தம்மை தாழ்த்தினபடியினால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எப்படி கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண பரியந்தம், அந்த டெட் எண்டு வரைக்கும். சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கீழ்ப்படிவாங்க, ஆனா கொஞ்சம் ஆவியில வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்களேன், எனக்கே எல்லாம் தெரியும், நீ சொல்லுங்க நான் கேட்கணுமா, உனக்கு இருக்கிற அதே அறிவு எனக்கு இருக்கு, உன் அளவுக்கு நானும் வளர்ந்துட்டேன். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் ஆரம்பத்தில் மாத்திரம் அல்ல, சிலுவைக்கு போகிற வரைக்கும் பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். வேதம் சொல்கிறது அவர் சுயமா எதையுமே செய்யலையாம், பிதா தனக்கு காண்பிக்கிறது எதுவோ அதையே அன்றி குமாரன் சுயமா என்ன பண்ணல, அவர் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்தபடியினார். அவர் சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஏன் பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து எனக்கு பிரியமானவன் சொன்னார் தெரியுங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இருந்தார். எபிரேயர் 5:8-9 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் பட்ட பாடுதலினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணாரன் ஆன பின்பே தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அவர் என்ன பண்றாரா, சுதந்திரமாய் கொடுக்கிறாராம். இங்க நாம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாவான். எப்படி கற்றுக்கொண்டார், அவரு போய் எந்த பைபிள் காலேஜிலையும் படிக்கலங்க கீழ்ப்படிதல கற்றுக்கொள்றதுக்கு, அவர் போய் எந்த பைபிள் ஸ்டடியும் அட்டன் பண்ணல, அதுக்காக பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ண கூடாது, பைபிள் காலேஜ் படிக்கூடாதுன்னு சொல்ல, ஏன்னா நானும் பைபிள் காலேஜ்ல தான் டீச் பண்ணிருக்கேன், நானும் பல இடங்கள பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கேன். இங்கே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றால் எப்படி கற்றுக்கொண்டார், பட்ட பாடுதலினாலே. அவருடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் பாடுதல் வருகிறதோ அப்போது அவர் கீழ்ப்படிதலை அப்ளை பண்ணுகிறார். அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்காருங்க, எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரன், ஆனால் கீழே இறங்கி வாயா விசுவாசிக்கிறோம்மா, தேவனுடைய குமாரன் வானத்திலிருந்து இறங்கினா தொட்டா சுகமாவுது, நடந்தா அற்புதம் நடக்குது, எல்லாம் ஓகே தான், இப்ப நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை தேவனுடைய குமாரன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடனே இயேசு அவர் இறங்கிட்டாரா, இப்ப அது அவருக்கு ஒரு பாடு. இப்ப அவர் பிதாவை பாக்குறாரு, என்ன தகப்பனே இதெல்லாம் நீ சகிக்கணும், அமைதியா இரு, இந்த பாடுகளை சகிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்க, அங்கு கீழ்ப்படுகிறார். இப்படி அவருடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போதெல்லாம் சிலுவையில ரெண்டு பேர் சிலுவையில பாருங்க, அந்த கல்லர்கள் தூஷிக்கிறாங்க இல்லைங்களா, வழி நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துளுக்கி தூஷிக்கிறார்கள். அப்படி வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் பாடுகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அவரு பிதாவை பாக்குறாரு, பிதா சொல்றாரு, இதெல்லாம் நீ சகிச்சுதான் ஆகணும், இதெல்லாம் நீ சகிச்சுதான் ஆகணும். அப்போ பிதாவினுடைய கட்டளைக்கு பாடுகளுக்குள்ளாக போகும் போதே அவர் கீழ்ப்படிந்தாங்க. இப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரானாராம். இப்ப அவர் அதுல பூரணரானபடினால அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் நித்திய ரட்சிப்பை, அதாவது இப்ப பொதுவான ரட்சிப்பை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். நித்திய ரட்சிப்பு என்பது நித்திய நித்தியமாய் பரலோகத்திலே நாம் தேவனோடு கூட வாழப் போகிறோம். அந்த நித்திய ஜீவனை யாருக்கு கொடுக்கிறாராம், யாரெல்லாம் அவருக்கு
கீழ்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நாம என்ன பார்க்கிறோம், அவர் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்துக்கு தன்னை கீழ்படிந்தார். நம்ம வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு இருந்தாதான் தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்படிய முடியும். எந்த ஒரு மனுஷன் கீழ்படிவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாழ்மையுள்ள மனுஷன் தான் கீழ்படிவான். ஒரு தாழ்மையுள்ள மனுஷன் தான் என்ன பண்ணுவான், கீழ்படிவான். ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்மை தாமே என்ன பண்ணாரா, தாழ்த்தின படினாலதான் சிலுவையின் மரண பரியந்த வரைக்கும் அவர் கீழ்படிய முடிச்சு. அப்போ ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம், ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஆவி நமக்கு இருந்தா மாத்திரம்னா நாம் தேவனுக்கு மாத்திரமல்ல மனிதர்களுக்கும் நாம் கீழ்படிய முடியும். இப்ப அவர் கீழ்படிந்துட்டு யோவான் 17:4-5 வசனத்துல என்னதான் சொல்றாரு, இப்ப நீர் என்ன மகிமைப்படுத்தும் கேட்கிறார், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்துட்டேன், உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களிடத்துல எனக்கு ஒரு மகிமை இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்று அவர் கேட்கிறார். என் அன்புக்குரிய உள்ளே, தேவன் நம்மை கடைசி நாளில மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் நமக்கு நியமித்த கிரியைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் அவர் நம்மை கடைசி நாளில மகிமைப்படுத்த முடியும். கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் வைக்கிறாங்க, அந்த ஜிபிஎஸ் எதுக்கு வைக்கிறாங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போனோம் அதை பதிவு பண்ணிட்டோம்னா அது நமக்கு வந்து ரூட் காட்டுது இல்லைங்களா, அது தெரியாத இடமா இருக்கலாம். ஆனா அந்த ஜிபிஎஸ் பாத்தீங்கன்னா நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு சரியா காட்டி கொண்டே இருக்கும். ஒருவேளை நம்ம அது காண்பிக்கிற பாதையை விட்டு வேற பாதையில நம்ம போகும்போது அது நம்ம எச்சரிக்கும், ஒரு பீப் சவுண்ட் வரும் இல்லைங்களா, அது நம்ம எச்சரிக்கும், நீங்க தவறான பாதையில போறீங்க, நீங்க மறுபடியும் ஒரு ரைட் எடுங்க, ஒரு லெஃப்ட் எடுங்க, ஒரு யூ டர்ன் எடுங்க, இந்த சரியான பாதைக்கு நீங்க வாங்க, அது நம்ம எச்சரித்து கொண்டே இருக்கோம். அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம நாம வாழ்ந்த கார் ஓட்டி போயிட்டே இருந்தோம்னு சொன்னா போகிற இடத்துக்கு சரியா போய் சேரவே முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனுக்கு போவதற்காக கொடுத்திருக்கிற ஒரு ஜிபிஎஸ் எதுனா இந்த வேதம் தான். இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிற வழியில நாம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பயணித்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் தவறான ஒரு இடத்துக்கு நாம் சென்று விடுவோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் அர்ப்பணிப்போம். ஒரு வருஷத்துல எத்தனையோ செய்திகளை நாம கேட்டிருப்போம் இல்லைங்களா, நிறைய நேரங்களில் சில பேருக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா, எந்த வார்த்தையுமே தங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த வார்த்தை எனக்கு பின்னாடி 4வது பெஞ்சில ஒரு அக்கா உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஆவியான ஒரு பேர் இவ்வளவு துல்லியமா பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு பிரதர் நல்ல பிரசங்கம் பண்ணாரு, வாழ்க்கை மாறவே மாறாதுங்க, வாழ்க்கை மாறவே மாறாது. என்னைக்கு ஆண்டவர் என்கிட்டதான் இன்னைக்கு பேசினாரு, நாம தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படினோன்ற ஒரு நிலவரத்து வருகிறோமோ அன்னைக்கு மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி மாதத்துல தேவ சத்தத்தை கேட்பதற்கு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்து வேதத்தை வாசிப்போம். வேதத்தை வாசிப்போம், வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். நாம யாரத்தை வெளிப்படுத்தி காட்டோம், வேதம் ஒரு கண்ணாடி என்று வேதம் வந்து உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு அது உங்களை காட்டாது, அப்படி காட்டும். நம்முடைய முடி கலைந்திருக்கலாம், வஸ்திரம் கலைந்திருக்கலாம், அந்த கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது
அது நம்மை சரிப்படுத்திக் கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். அது போலதான் இந்த வேதம் நம்ம யார் அந்த காரணம் எங்கெல்லாம் நாம நம்மை சரிப்படுத்தணும். இந்த வேதம் ஒரு கண்ணாடியை போல காட்டுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதம் வந்து ஒரு கௌரவமான ஒரு புத்தகமா மாறிச்சு. விதவிதமா வருஷம் பிறந்துச்சுன்னா புதுசு புதுசா பைபிள் வாங்குவாங்க, அதை கையில எடுத்துட்டு வர்றதுல வேதத்தை வந்து ஒரு கௌரவமான புத்தகமா நினைக்கிறாங்க, ஒரு கௌரவமான புத்தகமா நினைக்கிறாங்க. இல்லைன்னா தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாங்க, வேதத்தை படிச்சா தூக்கம் வந்துடும். சில பேருக்கு தூக்கம் வர வரைக்கும் வேதத்தை படிங்க, அது தப்பு கிடையாது. தூங்குணந்தையா வேதத்தை படிக்காதீங்க. சில பேருக்கு 4 வருஷம் படிச்சுட்டாருன்னு பயங்கரமா என்ன வந்தது வேதத்துல. ஆமா, சில பேருக்கு வேதம் பார்த்தீங்கன்னா தைரியம் கொடுக்கும் தலையணை. ஆமா, புருஷன் ஊர்ல இல்ல 2 நாள் போதும், இந்த பக்கம் ஒரு பைபிள் இந்த பக்கம் ஒரு பைபிள், தைரியம் கொடுக்கும் தலையணை. நெப்போலியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருடைய நண்பர் ஒரு நாள் அவரை சந்திக்க வந்தார். வந்துட்டு அவருக்கு ஒரு செஸ் போர்டு வந்து பரிசா கொடுத்துட்டு போனார். கடைசி வரைக்கும் நெப்போலியன் அந்த செஸ் போர்டை வச்சுட்டு தனியா விளையாடி கொண்டுதான் இருந்தார். ஒரு நாள் மறித்து போனார் அந்த சிறைச்சாலையிலே. அவர் தனியா வைத்து விளையாடி கொண்டிருந்த அந்த செஸ் போர்டை ஏன் ஒரு மனிதர் வாங்கினார். தன் வீட்டில் உட்காந்து பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த செஸ் போர்டு திடீர்னு கீழே விழுந்து அதுலேருந்து ஒரு ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிடுச்சு. என்னன்னா இந்த ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சுன்னு அதை கழட்டிட்டு மறுபடியும் போடலான்னு போட்டா அந்த செஸ் போர்டுக்குள்ள ஒரு வரைபடம் இருந்துச்சு. அது என்ன வரைபடம்னா, செயின்ட் ஹெலனா தீவில் இருந்து எப்படி தப்பித்து வெளியே வரலாம். ஏன்னா அந்த செயின்ட் ஹெலனா தீவில் இருக்கிற சிறைச்சாலையில தான் அவர் இருந்தார். அங்கிருந்து இவர் தப்பித்து வெளியே வருவதற்கு ஒரு ரகசிய வழி ஒன்று வைத்திருந்தார்கள், உருவாக்கி வைத்திருந்தார்கள். இவர் எப்படின்னா வெளியே கொண்டு வரணும். ஆனா நெப்போலியன் மறிக்கிற வரைக்கும் அந்த செஸ்போர்டை வந்து ஒரு விளையாட்டு பொருளை தான் பயன்படுத்தினார தவிர அதுல இருந்த ரகசியம் கடைசிக்கு அவர் தெரியாமலே போயிடுச்சு. ஒருவேளை தெரிந்திருந்தா அவர் தப்பித்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதம் வந்து ஒரு விளையாட்டு புத்தகமா தான் இருக்கு. இதுக்குள்ள இந்த உலகத்தினுடைய பாவத்துக்கு தப்பித்து நித்திய ஜீவன் போய் சேர்வதற்கு உண்டான ரகசியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் சில பேர் மாத்திரம்தான். இதில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்கள் சில பேர் மாத்திரம்தான். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாட்களிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு நாள் ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்ல அவருக்கு வந்து அவருடைய வேலையெல்லாம் பாராட்டி இன்சென்டிவ் கொடுத்தாங்க. அவரால் கம்பெனிக்கு நிறைய லாபம் வந்துச்சு. 5 லட்சம் ரூபாய் செக்கு கொடுத்தாங்க. செக்கை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சார். சனி ஞாயிறு வந்து அவர் வந்து ஆஃபீஸு லீவு. பாருங்க, மண்டே வந்து அவருக்கு செக்கு கொடுத்தாங்க ஆஃபீஸில், எத்தனை வந்து வீட்டில் வச்சார். மறுநாள் பேங்க்ல போய் அதை டெபாசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுநாள் செக்கை தேடுறாரு. செக்குனா மனைவிட்ட சொல்றாரு, ஆபீஸ்ல எனக்கு செக்கு கொடுத்தாங்க, பேங்க்ல அதை காணும், நீ என்ன இருக்கான்னு தேடி வை. சங்கீதம் வந்தாரு, எங்கேயுமே கிடைக்கலங்க. மறுநாள் பிள்ளைங்கிட்டலாம் சொன்னாரு, செக்கு ஒரு கலர் பேப்பர் மாதிரி இருக்கும், அது ஒரு விளையாட்டு பொருளை எடுத்து நீங்க விளையாடிங்கன்னா போட்டுட்டீங்களா, கிழிச்சு போட்டீங்களா, கிரிக்கி போட்டீங்களா, குப்பியில போட்டீங்களா. சங்கீதம் நான் வருத்தவங்கள தேடி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். பிள்ளைங்க சொன்னாங்க, அப்பா தேடி பார்த்தோம் கிடைக்கலப்பா, எங்க கண்ணால அதை பார்க்கவே இல்லப்பா. பாருங்க, இவருக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது. 5 லட்சம் ரூபாய் செக்கு காணாமல் போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? ஆபீஸ்ல போய் கேட்டா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு சமாதானமே இல்லைங்க. அந்த சமாதானம் இல்லாதனால அந்த கோபத்தை மனைவி மேல காட்டுறாரு, பிள்ளைங்க மேல காட்டுறாரு.
பிள்ளைகளா இருக்க பெயிலோ வீட்டுல ஒரு பொருள் வச்சா வச்ச இடத்துல இருக்காது, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாருங்க சனிகளுக்கு. அப்படி இப்படிட்டு பிள்ளைகளை மானவரியா திட்டுது, மனைவி நீ இன்னத்தையும் வீட்டுல இருக்கிற தண்டம், வீட்டுல ஒரு பொருள் வச்சா அது ஒழுங்குபடுத்த தெரியல, உன்னை கட்டிக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு பயங்கரமா மனைவியை திட்டுறாரு. மூணு நாளா வீடு அடுத்த மூணு நாளா துக்க வீடு மாதிரி ஆச்சு, துக்க வீடு மாதிரி ஆச்சு. சனிக்கிழமை வரைக்கும் கட்டில தேடுறாங்க, பீரோ தேடுறாங்க, டிராவர் தேடுறாங்க, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே அந்த செக்கை கிடைக்கவே இல்லைங்க. மனுஷன் பயங்கரமா சோர்ந்து போய் ஞாயிற்றுக்கிழமை சரி ஆலயத்துக்காக போலான்ட்டு பைபிள் எடுத்துட்டு சர்ச்சில் வந்து உட்கார்ந்தார். ஏற்கனவே அவர் நொந்து நூறு ஆகிட்டு இருந்தார். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்றாங்க, மத்திய அஞ்சாம் அதிகாரத்திலிருந்து ஊழியக்காக பிரசங்கம் பண்றார். இவர் ஒரு வாரமா காணம் தேடி இந்த செக்கை பைபிளை திறந்த மத்திய வசூலுகிறார். அப்போ ஒரு வாரமா ஐயா எதை தொடவே இல்லை. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் தேடுவாங்க. போன வாரம் இங்க தானே நான் வச்சேன், போன வாரம் இங்க தானே நான் வச்சேன். ஞாயிற்றுக்கிழமை தான் சில வீட்டுல பாத்தீங்கன்னா பைபிள் தேடுவாங்க, அன்னைக்கு தான் பைபிள் தேடுவாங்க. போன வாரம் இங்க தானே வச்சேன், அங்க தானே வச்சேன். நன்கு புரியவில்லை. ஆண்டவருக்கு நாம கீழ்ப்படினோம்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நாம் கேட்கலாம். இது வந்து ஒரு கௌரவமான புத்தகமா வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை கொண்டு வர்றதுக்கு மாத்திரம் தேவன் கொடுக்கல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்கிறாங்க. மூத்த பரிசுத்தவான்கள்லாம் பாத்தீங்கன்னா தூங்கும் போது கூட பைபிளை நெஞ்சோட அணைத்து கொண்டு தூங்கினாங்க. நீ பாருங்க மனுஷன் போன அணைச்சுன்னு தூங்குறான், நல்லா போன பக்கத்தை வச்சுன்னு தூங்குறான், போன நெருக்கமா வந்துச்சு பைபிள் தூரமா போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு சாப கேளுங்க. போன் வந்து நம்மள பரலோகத்தை கொண்டு போகாதுங்க. போன்ல பைபிள் இருக்கலாம், ஆனா அதே போன்ல உலகத்தினுடைய எல்லா அசுத்தங்களும் அது பார்க்கறது பார்க்காத பத்தி நான் சொல்றேன். ஆனா இந்த வேதம் பரிசுத்தமானது, அசுத்தம் கிடையாது. வேதத்தை நாம் இந்த கடைசி நாட்கள அதிகமா நேசிப்போம். ஒன்னாம் தேதி ஆனா பாருங்க இந்த வருஷத்துக்குள்ள நான் பைபிள முடிச்சுக்கலாம், இத்தனை மண்ணால ஜெயிச்சுக்கலாம், எவ்வளோ தீர்மானங்களை பண்றோம். இன்னும் கொஞ்சம் திருப்பி பாருங்களேன், நான் பண்ண தீர்மானங்களை நிறைவேற்றினேன்னா, பொருத்தனைகளை நிறைவேற்றினேன்னா, இந்த வருஷத்துக்குள்ள நான் பைபிள படிச்சு முடிச்சேன்னா, யோசித்து பாருங்க. 5 inch டிவைஸ் வந்து இன்னைக்கு நம்ம நேரத்தை எவ்வளவு திருட்டது தெரியுங்க. என் அன்புக்குரிய உள்ளே ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே நம்ம எப்ப கொடுப்போம். 5வதாக கர்த்தருக்கு பிரியமானவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபாகமம் 33 12 வசனத்தை வாசிங்கள். பெஞ்சமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவன் 5வதாக ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருப்பான். இதை விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டம், ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இதை விளங்கிக் கொள்ளலாம். யாக்கோபுக்கு 12 மகன்கள், ஒரே ஒரு மகள் தாமார், மொத்தம் 13 பிள்ளைகள். அதுல மகன்கள் மாத்திரம் 12 பேர், இதுல 11 பேரு சீரிய தேசத்துல பிறந்தாங்க. ஒரே ஒருத்தன் இந்த பெஞ்சமின் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இவன் பிறந்தான். ஆதியாகமம் 35:18-19 இவங்க கானானுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. எப்ராத்தா ஊருக்கு சமீபமா இருந்த பெத்லகேம் என்கிற இடத்துக்கு வந்த பொழுது அங்க பாருங்க ராகேலுக்கு பிரசவ காலம் நேரிட்டு பிள்ளைய பெற்றெடுத்து வழியிலே மறித்து போனார். பெத்லகேம்ல பெஞ்சமின் பிறக்கிறான், தாவீது பிறந்தாரு, இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேம்லதான் பிறந்தார். பாருங்க 11 பிள்ளைகளும் ஆசீரிய தேசத்துல பிறந்தாங்க, ஆனா இந்த பெஞ்சமின் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பிறந்தான். கலாத்தியர் 4:28-29 நான் வாசிக்கும் போது அங்க பாருங்க ஆபிரகாம் வந்து 2 பிள்ளைங்க, ஒருத்தன் மாம்சத்தின் படி பிறந்தான், ஒருத்தன் வாக்குத்தத்தின் படி பிறந்தான். இந்த வாக்குத்தத்தம்
குழந்தையின்படி பிறந்த இந்த ஈசாக்குக்கு ஆவிக்குரியவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனா மாம்சத்தின்படி பிறந்தவன் யாரு? இஸ்மவேல். ஆவியின்படி பிறந்தவன் யாரு? ஈசாக்க. அன்றைக்கும் துன்பப்படுத்தினது போல இன்றைக்கும் நடந்து வருகிறது. அப்போ வாக்குத்தத்தின்படி பிறந்த அந்த ஈசாக்கை வேதம் ஆவிக்குரியவன் என்று சொல்லுமானால், வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பிறந்த இந்த பெஞ்சமீனும் ஆவிக்குரியவன் தான். ஆனா யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்துல இந்த பெஞ்சமீனை ஆசீர்வதிக்கிறது பதிலாக சபிச்சிட்டார். நீங்க ஆதியாகமம் 49 அதிகாரம் 27 வசனத்துல பீறுகிற ஓனா என்று சொல்லிவிட்டார். எந்த தகப்பனாகினோ தப்பிள்ளைய சபிப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. இப்போ நான் இப்படி வரேங்க, யாக்கோப அதிகமா நேர்ச்சது லேயாவியா ராகேலியா? ராகேலி. சரி, யாக்கோப்புக்கு பெஞ்சமின் பறக்கத்துக்கு முன்னாடி 11 பிள்ளைங்க இல்லைங்களா? இந்த 11 பிள்ளைல அதிகமா அவன் யாரை நேசிச்சான்? யாரு? யோசிச்சு. இப்போ இவன் அதிகமா நேசிச்ச ரெண்டு பேருமே அவன் வாழ்க்கையில இல்ல. ராகேலு வழியிலே செத்து போயிட்டான். யோசேப்பு சகோதரர் வந்து சொல்லிட்டாங்க, ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடித்து, ஆனா அவன் சாவல, அவன் உயிரோடு தான் இருக்கான். ஆனா யாக்கோபை பொறுத்தவரைக்கும் யோசேப்பு என்ன ஆயிட்டான்? யோசேப்பு என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். யாக்கோபை பொறுத்த வரைக்கும் இப்போ பெஞ்சமின் தான் இருக்கான். இப்போ இந்த பெஞ்சமின பார்க்கும் போதெல்லாம் யாக்கோபுக்கு யார் ஞாபகம் வந்திருக்கோம்? ராகேல் ஞாபகம் வந்திருக்கோம், யோசேப்பு ஞாபகம். இப்போ இந்த ரெண்டு பேரையும் அதிகமா நேசிச்சதுனால இப்ப இந்த பெஞ்சமீன பார்க்கும் போதெல்லாம் ராகேலுடைய ஞாபகமும் யோசேப்புடைய ஞாபகம் வந்திருக்கும். இப்ப இந்த பெஞ்சமீன அவன் அளவுக்கு அதிகமா நேசிச்சிருப்பானா பகைச்சிருப்பானா சொல்லுங்க? அதிகமா நேசிச்சிருப்பானா இல்ல பகைச்சிருப்பானா? அமைதியா இருக்கு. ஒரு கண்ணு ராகேல், ஒரு கண்ணு யோசேப்பு. அதிகமா நேசித்த ரெண்டு பேரையும் நான் பறி கொடுத்துட்டேன், ஆனா அவங்க ரெண்டு பேரையும் இவனுக்குள்ள நான் பாக்குறேன். எவ்வளவு நேசிச்சிருப்பான்? உதாரணத்துக்கு சீனியவனை கட்டி வச்சாங்க எகிப்துல. அங்க இருக்கிற அவன் என்ன சொல்லிட்டான்? நீ போய் பெஞ்சமீனை கூப்பிட்டான், உனக்கு ஒரு சகோதரன் இருக்கான்னு சொன்னால அவனை கூப்பிட்டான் தான் இவனை விடுறேன். இப்ப அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, அப்பா அப்பா இந்த மாதிரி போனதுல இந்த மாதிரி சமாச்சாரம் ஆச்சு. அவன் அப்பா என்னதம் சொன்னாரு? யோசேப்பும் இல்ல, இவனையே கூப்பிட்டு போக போறீங்களா? நான் அனுப்ப மாட்டேன்தான். ஏன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னான் தெரியுங்களா? ஒருவேளை இவன் போற இடத்துல இவன் பிராணனுக்கு ஏதாவது சேதம் உண்டானா என் தல மயிர நீங்க சஞ்சலத்தோட பாதாளத்துல இறக்கிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாகும் போது நிம்மதி இல்லாம செத்துருவேன், இவன் இழந்துட்டானா? அப்ப எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். அப்ப இவ்வளவா நேசித்த யாக்கோப்பு ஏன் பெஞ்சமீன சபிச்சான்? ஏன் பெஞ்சமீன சபிச்சான்? பீறுகிற ஓனா என்று சொன்னானே, அப்படி அர்த்தம் என்னன்னா, யாக்கோபு தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது தீர்க்க தரிசனமா ஆசீர்வதிக்கிறான். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவங்க மாம்சத்துல சொல்ல மாட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவங்க வேறு மனுஷனா மாறிடுவாங்க. இப்போ சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது வேதம் சொல்கிறது அவன் வேறு மனுஷனாக மாறினான். ஏன்னா தீர்க்க தரிசனம் ஆவியில சொல்லுவாங்க, சில பேர் மாம்சத்துல சொல்லாங்க, அது வேற. அந்த டாபிக் நான் போல. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் போது யாக்கோபு வேறு மனுஷனா மாறிட்டா, ஒவ்வொருத்தனையும் ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொருத்தனுடைய பின்னாடி ஜெனரேஷன் அவன் பாக்குறான் எப்படி இருக்க போகுது. அப்ப இந்த பெஞ்சமீன அவன் மாம்சத்துல ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாலும் இப்ப வேறு மனுஷனா, இப்ப ஆவியில அவன் பெஞ்சமீனுடைய சந்ததியை பாக்குறான். பின்னாட்களில் இவர்கள் பீறுகிற ஓனாயை மாறிடுவாங்க, இவன் ஒரு மாம்சத்துக்குரியவனா மாறிடுவான் தான் அவனை சபிச்சான்.
இது நடந்ததா பாத்தீங்கன்னா அப்படியே துல்லியமா நடந்ததுக்கு நீங்க நியாயாதிபதிகள் 19:20 அதிகாரத்துல இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை என்ன பண்ணா தெரியுங்களா, ஒரு ஒருத்தனுடைய மனைவிய விடிய விடிய ராத்திரியிலிருந்து காலையில வரைக்கும் விடிய விடிய கற்பழிச்சு சாகடிச்சாங்க, சாகர வரைக்கும் கற்பழிச்சு சாகடிச்சாங்க. இப்ப பாருங்க பெஞ்சமின் பீறுகிற ஓனாய் சொன்னா இல்லைங்களா, அது அப்படியே நடந்துச்சு. ஏன்னா இவனை யாக்கோபு ஒரு மாம்சத்துக்குரியவனா பார்த்தாரே, ஆனா அதே மோசே தன்னை கடைசி நாட்கள்ல இந்த பெஞ்சமினை ஆசீர்வதித்தார். அதுதான் உபாகமத்துல நாம வாசிக்கிறோம், மோசே பெஞ்சமினை ஆசீர்வதி. இப்போ இந்த மோசே பெஞ்சமினை பார்க்கும் போது இதே பெஞ்சமின் கோத்திரத்துல சவுலும் ஒருத்தன் வருவான், தேவன் அவங்க சந்திப்பாரு. அந்த சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் மொழியா தான் புதிய ஏற்பாட்டு சபை கட்டப்பட போகிறது. அந்த பவுல் எழுதின சுமார் 14 நிருபங்கள் தான் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டின் சபையை கட்டி ஏற்பக்கூடியதா இருக்கிறது. இந்த மாம்சத்துக்குரியவனை தேவன் பின்னாட்கள்ல ஆவிக்குரியவனாய் மாற்றுவான் என்பதை மோசே பார்க்கிறாங்க. இது ரெண்டு பேருக்குமே உள்ள தூர பார்வை. இப்போ மோசே ஆசீர்வதிச்சுட்டாரு இல்லைங்களா. இப்ப இந்த ஆசாரிய தேவ சமூகத்துல போகும் போதெல்லாம் என்ன பண்ணிருப்பான் தெரியுங்களா, இந்த அவனுடைய வஸ்திரத்துல ஏபோத்து மார்ப்பதற்கு வஸ்திரங்கள் இருக்கும், அதுல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ரத்தின கற்கள் இருக்கும். அப்போ மூணாவது லைன்ல மூணாவது ஒரு கல் வரும், அந்த கல்லு பேர் சுகந்தி. அந்த சுகந்தியில பெஞ்சமினுடைய பெயர் எழுதப்பட்டது. இப்ப இந்த ஆசாரிய தேவ சமூகத்துக்கு போகும் போதெல்லாம் ஒவ்வொரு கல்லிலே கைய வச்சு ஒவ்வொரு கோத்திரத்துக்காகவும் அவன் ஜெபம் பண்ணுவான். அப்போ இந்த பெஞ்சமினுக்காக அவன் ஜெபம் பண்ணும்போது என்னதான் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே இந்த முற்பிதா யாக்கோபு பெஞ்சமினை சபிச்சுட்டான், ஏன்னா அவன் ஒரு மாம்சத்துக்குரியவனா இருப்பான்னு சபிச்சுட்டான், ஆனா மோசே அவனை ஆசீர்வதிச்சுட்டாரே, அதனால இந்த மாம்சத்துக்குரியவனை நீங்க ஆவிக்குரியவனா மாற்றிடுங்கட்டு. அவன் ஜெபிச்சு 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 இந்த மாம்சத்துக்குரியவன் ஒரு கட்டத்துல ஆவிக்குரியவனா மாறிட்டாங்க. குப்பை தொட்டிய பூந்தொட்டியா மாத்த தேவனால தான் அங்க முடியும். ஒரு காலத்துல நம்ம குப்பை தொட்டியா இருந்தாங்க, இந்த குப்பை தொட்டிய பூந்தொட்டியா தேவனால மாற்ற முடியலன்னா இந்த பெஞ்சமினியும் மாம்சத்துக்குரியவனை தேவன் ஆவிக்குரியவனாய் மாற்றினார் பிரியமானவர்களே. ஒரு ஆவிக்குரியவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க முடியும். இந்த கலாத்திய சபையார நீங்க பாத்தீங்கன்னா கலாத்திய 3:3 பவுல் அவளை பார்த்து வேதனைப்படுற காரியம் என்ன தெரியுங்களா, ஆவில ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்துல முடிக்க போகிறீர்களோ, இவ்வளவு புத்தியினரான நல்ல ஆவிலதான் இருந்தாங்க கலாத்திய சபை, ஆனா மாம்சத்துக்குரியவங்கள மாறிட்டாங்க. கொருந்து சபையை பாத்தீங்கன்னா அந்த சபையில 9 வரமும் கிரியை செஞ்சதுங்க, ஆனா அந்த கொருந்து சபையில 1 Corinthians 3:1 என்னதம சொல்றாரு, உங்களை ஆவிக்குரியவர்கள் நினைச்சு நான் பேசவே முடியாது, ஏன்னா நீங்க மாம்சத்துக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க குழந்தையா இருக்கீங்க. ஏன்னா 3 Corinthians சொல்றாரு, உங்களுக்குள்ள பொறாமை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, பேதகங்கள் இருக்கு, நீங்க மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்கிறீங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான். ஒரு மாம்சத்துக்குரியவனை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, அதே கலாத்தியர் 5:19-21 17 காரியங்களை குறித்து அவர் சொல்ற ஒரு மாம்சத்துக்குரியவன் கிட்ட காணப்படக்கூடிய அடையாளங்கள். அந்த முதல்ல 6 காரியம் நீங்க வாசிங்கன்னா ஒரு மனுஷனை வெளியிலிருந்து தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய 11 காரியங்களை வாசிங்கன்னா ஒரு மனுஷனை உள்ளிருந்து தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள். அப்போ இந்த காரியங்கள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலாம் காணப்படுகிறதோ வேதம் அவங்களுக்கு சொல்லுகிற பெயர் என்னவென்றால் மாம்சத்துக்குரியவன். மாம்சத்துக்குரியவன் ஒரு நாளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே மாட்டான். அதான் உங்களே என்னையும் ஆவிக்குரியவர்களாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டுல பெஞ்சமின் கோத்திரத்துல ஒரு சவுல் வந்தாங்க இல்லைங்களா, முதல் ராஜா ஆவில ஆரம்பம் பண்ணினான், ஆனா எங்க போய் முடிச்சிட்டான், மாம்சத்துல முடிச்சிட்டான். ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த சவுல் பாக்குறோம், மாம்சத்துலதான் ஆரம்பிச்சான், ஆனா ஆவில முடிச்சாங்க.
இன்றைக்கு நாமும் அப்படி வாழ்க்கையை எதுக்க முடிக்க போகிறோம்? மாம்சத்துக்குரிய ஒரு கிறிஸ்தவனா முடிக்க போகிறோமா, அல்லது ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்க போகிறோமா? ஆவிக்குரியவங்களா நாம் இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 3:15-30 வசனம் இருக்க வாழ்க்கைனா, பெஞ்சமின் கோத்திரத்துல ஒருத்தன் ஏகூத்துன்னு ஒருத்தன் வலதுகை பழக்கக்கூடியவனா இருந்தாங்க. அவன் மூலயமா இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது அந்த நாட்கள். அப்ப பாருங்க, ஆவிக்குரியவன் ஒரு வித்தியாசமானவனா இருப்பான். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வலது கை பழக்கம் இருக்கும், ஆனா இந்த ஏகூத்துக்கு இடது கை பழக்கம் இருந்துச்சு. ஒரு ஒரு வித்தியாசமானவனா இருந்தான். அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு ஆவிக்குரியவன் மற்றவங்க போல இருக்க மாட்டாங்க, ஒரு ஆவிக்குரியவன் வித்தியாசமானவனாக இருப்பான். அல்லேலூயா. 10:11 நாம் இருக்க மாட்டோம், நாம் ஒரு வித்தியாசம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். அதனால நமக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு காரியம் எப்பொழுதுமே ஒன்றுக்கொன்று போராடி கொண்டே இருக்கும். கலத்தியர் 5:16 நீங்க 17-16 வசனம் வாசிச்சீங்கன்னா, இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராட்டா, ஆவி மாம்சத்து விரோதமா போராட்டா. மாம்சம் செய்யணும்னு நினைக்கிற ஆவி வந்து செய்யாதபடி அதோடு போராடுதா, ஆவி செய்யணும்னு நினைக்கிற மாம்சம் செய்யாதபடி அதோடு போராடுகிறதா. அப்போ முடிவில் பாருங்க, நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு காரியம் இருக்கும். ஒரு பெரிய குரு தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு பாடம் நடத்தினார். என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ரெண்டு விதமான மனது இருக்கணும். அது அவர் எப்படி விளக்குறாருன்னா, இந்த ரெண்டு விதமான மனது என்பது ரெண்டு நாய்களை போலவும், அதாவது ஒண்ணு வந்து நல்ல நாயா, இன்னொன்னு வந்து கெட்ட நாயா. இந்த ரெண்டு நாயும் அடிக்கடி சண்டை போட்டுருக்கோம், ரெண்டு நாயும் அடிக்கடி சண்டை போட்டுருக்கோம். அப்போ பல நேரங்களில் நல்ல நாய் ஜெயிக்கணும், அதுக்கு ஈக்குவலா பல நேரங்களில் கெட்ட நாயும் ஜெயிக்கணும். அப்போ ஒரு சீஷனை ஏறிச்சு கேட்டானா, எந்த நாய் ஜெயிக்கும் என்பதை எப்படி நிர்ணயிப்பது? அப்ப அந்த குரு என்ன சொன்னார்னா, நீ எந்த நாய்க்கு அதிக சாப்பாடு போடுறியோ அந்த நாய் ஜெயிக்கணும். புரியுதுங்களா? நீங்க மாம்சத்துக்கு அதிக சாப்பாடு போட்டீங்கன்னா, மாம்சத்துக்குரிய காரியங்களே சிந்திச்சுட்டு இருப்பீங்கன்னா மாம்ச ஆவியை ஜெயிச்சிடும். ஆனா நீங்க ஆவிக்குரிய காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருப்பீங்கன்னா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் ஆவியானவர் நிறைக்கணும், ஆவியானவரை என்னை மறுபடுத்தணும், என்னுடைய சுயம், என்னுடைய பெருமை, என்னுடைய கசப்பு, எனக்குள்ள காணப்படுகிற தேவன் விருப்பாத காரியங்களை ஆவியானவர் அழிக்கணும் அப்படின்ட்டு ஆவியானவருக்கு நாம இடம் கொடுக்கும் போது இந்த ஆவியானவர் மாம்சத்தை ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார். என் அன்புக்குரியவுள்ள, இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நாட்கள்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வருஷம் முழுவதும் மாம்சத்துக்குரிய ஒரு கிறிஸ்தவனா இருந்தானா, ஆவிக்குரிய கிறிஸ்தவனா? மாம்சத்தின்படி பிறந்த ஈசாக்கு பாருங்க, ஆவியின்படி மன்னிக்கும் இஸ்மவேல், ஆவியின்படி பிறந்த ஈசாக்கு துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தான். அப்ப இந்த மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா, மற்றவங்களை துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க, மற்றவங்களை காயப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க, மற்றவங்களை வசனப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க, மற்றவங்களை கிண்டல் அடிச்சு கொண்டே இருப்பாங்க, மற்றவங்களுடைய மனதை என்ன பண்ணுவாங்க, புண்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியம். அப்போ நமக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச சிந்தைகள் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ஆவியின் சிந்தைகள் தான் ஜீவனம், சமாதானம். இந்த மாம்ச சிந்தையிலே வாழ்றாங்க தெரியுங்களா, அவங்க வாழ்க்கையில சமாதானமே இருக்காது. அவங்க வாழ்க்கையில அவனும் சமாதானமா இருக்க மாட்டான், அடுத்தவனையும் சமாதானமா இருக்க உடனே மாட்டான். ஆனா ஆவியின் சிந்தை இருக்கணுங்க பாருங்களேன், அவங்களும் சமாதானமா இருப்பாங்க, மற்றவங்களுடைய சமாதானத்தை ஒரு நாளும் கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, ஒரு நாளும் கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்துப்போம், எனக்குள்ள மாம்சத்தின் சிந்தனைகள் என்ன இருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் என்ன இருக்கு, அதெல்லாம் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இவ்வளவு நாள் மாம்சம் ஜெயமெடுத்ததே என் வாழ்க்கையில
இனிமே நீங்க ஜெயம் எடுக்கணும், இனிமே நீங்க ஜெயம் எடுக்கணும். அதுக்கு என்னை விட்டுக் கொடுக்குறேன், என் சுயத்தை விட்டுக் கொடுக்குறேன், என்னுடைய பெருமையை விட்டுக் கொடுக்குறேன், என்னுடைய சில கௌரவங்களை விட்டுக் கொடுக்குறேன். எனக்கு நீங்க ஜெயிச்சா போதப்பா, அந்த ஒரு நிலவரத்துக்கு வரணும். யோபு புத்தகத்துல வாசிக்கணும் இல்லைங்களா, தேவன் அவரை ஜெயம் எடுக்கணுமா? யாரு யோபு எழுதி சொல்றான், தேவன் அவரை ஜெயம் எடுக்கணும்னு அவர் விரும்புறான். ஆண்டவர் தாங்க நம்மளை ஜெயிக்கணும், ஆண்டவர் தான் நம்மளை ஜெயிக்கணும். நம்ம வந்து எப்போ விட்டு கொடுக்குறோமோ அப்பதான் ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் ஜெயம் எடுத்தாதான் அதுல ஒரு மகிமை இருக்க முடியும். அடுத்ததாக ஆறாவதாக, யார் கர்த்தருக்கு பிரியமானார்? வாசிங்கள் எபிரேயர் 11:5 வாசிங்கள். ஆறாவது, கர்த்தருக்கு பிரியமானவன் தேவனோடு நடக்கிற மனிதனாக இருப்பான். பாருங்க, மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எப்படி இந்த சாட்சியை பெற்றான்? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நீங்க ஆதியாகமம் 5:21-24 வாசிங்கன்னா, 65 அவர் கல்யாணம், அதாவது மெத்தூசலா பிறக்கிறார். 65 ஏனோக்கு மெத்தூசலா பிறக்கிறார். அதுக்கப்புறம் 300 குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்து 300 தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 300 தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆங்கில வேதாந்தத்துல ஈனோ வாக்கு வித் காட் என்று தான் இருக்கு. அதாவது ஏனோக்கு தேவனோடு நடந்தான், ஏனோக்கு தேவனோடு நடந்தான். தேவன் அவனை குறித்து சொன்ன சாட்சி என்னன்னா, பிரியமானவன், கர்த்தருக்கு அவன் பிரியமானவன் என்று தேவனே அவனை குறித்து, அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவனை குறித்து சாட்சி சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவன் யார் என்றால், அவன் தேவனோடு நடக்கிற மனிதனாக இருப்பான், தேவனோடு நடக்கிற மனிதனாக இருப்பான். நீங்க ஆதியாகமம் அதே 5 27 வாசிச்சீங்கன்னா பாருங்க, அந்த அதிகாரத்திலேயே அதிக வருஷம் வாழ்ந்தவர் யாருனா மெத்தூசாலா தான், 969. அந்த அதிகாரத்துல மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே அதிக வருஷம் வாழ்ந்தவன் அவன் தான். ஆனா அவனை குறித்து ஒரு சாட்சி கூட வேதத்துல இல்லைங்க, ஒரு சாட்சி கூட வேதத்துல இல்லை. அதே 5 மிக குறைந்த வருஷம் வாழ்ந்தவர் யாருன்னா 23 ஏனோக்கு தான், 365 இருக்கும் தான் வாழ்ந்த. அந்த அதிகாரத்தில் நீங்க வாச்சீங்கன்னா, இந்த 365 வயசுக்கு கீழே யாருமே மறிக்கல, இவ்வளவு குறைந்த வயசுல யாருமே அந்த அதிகாரத்தை மறிக்கல. இவர் ஒரே ஒருத்தர் தான் மறிச்சார், மீது எல்லாம் பாத்தீங்கன்னா இவரை தாண்டிதான் மறிச்சிருக்காங்க. ஆனா மிக குறைந்த வருஷம் வாழ்ந்தாலும் கூட இவரை குறித்த சாட்சி வேதத்துல எபிரேயர் 11 வாசிக்கிறாங்க, யூத புத்தகத்தை வாசிக்கிறாங்க, தேவனுடைய வருகையை பறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆனா இந்த மெத்தூசாலாவை குறித்து ஒரு சாட்சி கூட கிடையாது, ஒரு சாட்சி கூட கிடையாது. அப்போ இங்கே நாம் என்ன விளங்கிக் கொள்றோம்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தது முக்கியம் இல்லைங்க, அவன் வாழ்ந்த நாட்கள்ல தேவனோடு வாழ்ந்தானா அதைத்தான் பரலோகம் பார்க்கிறது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு வருஷம் வாழ போறோம் தெரியாது, நம்ம தலைக்கு மேல 3 ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கு. திடீர் மரணம் எப்ப வேணா வரலாம், திடீர் இயேசு கிறிஸ்தன் வருக எப்ப வேணா வரலாம், திடீர் பேரழிவுகள் எப்ப வேணா வரலாம் இல்லைங்களா, எப்ப வேணா வரலாம். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, எவ்வளவு வருஷம் வாழ போறோம் நமக்கு தெரியாதுங்க. கல்கண்டு ஆசிரியர் ஒருத்தர் இருந்த மதிவானம், நான் சின்ன பையனா இருக்கும் போது கல்கண்டு புத்தகம் தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த புத்தகத்தை எல்லாம் விரும்பி வாசிப்பாங்க இல்லைங்களா. அவர் பாத்தீங்கன்னா
கருப்பு தொப்பி போடுவார், கருப்பு கண்ணாடி போடுவார், கருப்பு பேனா வச்சிருப்பார், கருப்பு வாட்சி கட்டுவார், கருப்பு சட்டை போடுவார், கருப்பு பேண்ட் போடுவார், கருப்பு பெல்ட் போடுவார், கருப்பு ஷூ போடுவார், எல்லாமே கருப்பு தான். அது அவருடைய அடையாளம், அது அவருடைய அடையாளம். அவர் பாத்தீங்கன்னா அப்போ மனிதன் 100 வருஷம் வாழ்வது எப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அந்த புக்கு அடிச்சுக்க முடியாதுங்க, பயங்கரமா விற்பனை ஆச்சு அந்த காலத்துல, பயங்கரமா விற்பனை ஆச்சு. கொள்ள லாபம் சம்பாதிச்சாரு அந்த புக்கு அவரு பப்ளிஷ் பண்ணி, கொள்ள லாபம் சம்பாதிச்சாரு. ஏன்னா அந்த புக்குடைய தலைப்பு அந்த மாதிரி, மனிதன் 100 வருஷம் வாழ்வது எப்படி எழுதினார். ஆனா வேதனையான காரியம் என்ன தெரியுங்களா, அந்த புக்கை வெளியிட்டு 100 நாள்கள் அவர் வாழ்ந்தாங்க, 100 நாள்களையும் செத்துட்டாங்க. 100 வருஷம் வாழ்வதில் எப்படி எழுதினாங்க, 100 நாள் கூட அந்த புக்கு வெளியிட்டதுக்கு அப்புறம் அவரால் இந்த உலகத்தில் வாழ முடியல, நல்லா இருக்கும் போதே மறித்து போனார். அப்போ மரணம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை ஆண்டு கொள்ளுங்க, எல்லாருக்குமே மரணம் இருக்கு, நிச்சயமாய் நம்ம எல்லாரும் மறிப்பது உறுதி, அது இது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா நான் மறிக்கிறதுக்குள்ள நான் ஆண்டவரோடு நடந்தனா அதை மட்டும்தான் பண்ணலாம். நான் எவ்வளவு வருஷம் வாழ போறது முக்கியம் இல்லைங்க, தேவன் ஆயுஷ் நாட்கள கூட்டி கொடுத்தா கர்த்தர் சோத்திரம். ஆனா நான் வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தரோடு கூட நான் வாழ்வேன், கர்த்தரோடு கூட நான் நடப்பேன் அப்படின்றவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்வாரே எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமான. ஆண்டவரோடு நடப்பதுன்னா என்னங்க, ஆண்டவரோடு நடப்பது நடப்பதுன்னு, ஆண்டவரோடு நடப்பதுன்னா என்ன, சிலருக்கு இது விளங்க, அதாவது ஆண்டவரோடு நடப்பதுன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நாங்க ஒரு ரிலேஷன்ஷிப், எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னா பக்தி மார்க்க சம்பந்தமான ரிலேஷன்ஷிப் கிடையாது. சில பேருடைய ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருக்கு, அது வந்து புற மதங்கள்லயும் அது நம்ம பார்க்கலாம். அவங்க சில விசேஷித்த நாட்களை வச்சுட்டு இருப்பாங்க, சில விசேஷித்த டைம் வச்சிருப்பாங்க, அந்த டைம் போய் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தெய்வத்தை வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தெய்வத்தையும் அவங்க சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே இதுதான் நடக்குது, காலையில ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான், இதோட இன்னைக்கு ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, இதோட நாளைக்கு காலையில நான் ஆண்டவர் வந்துப்பாங்க. இது வந்து ஆண்டவருக்கு பக்தியாளர்கள் தேவை இல்லைங்க, ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான் இன்னைக்கு. நம்முடைய உறவு எப்படிப்பட்டதுன்னா தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுங்க நம்முடைய உறவு. ஒரு பிள்ளை தகப்பன் எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருக்காங்க, தகப்பனுடைய சமூகத்துக்காக ஏங்க, தகப்பன் வந்தா ஓடி போய் தகப்பன் மேல பாயுங்க, தகப்பன் வந்தா தகப்பனை கட்டி பிடித்துட்டு விளையாடுங்க, தகப்பன் வந்தா தகப்பன் கூட வண்டியில ஒரு ரவுண்டு போனோம் நினைக்கோங்க, கடைக்கு போனோம் நினைக்கோங்க, பீச்சுக்கு போனோம் நினைக்கோங்க, பார்க்குக்கு போனோம் நினைக்கோங்க. தகப்பனுடைய பிரசன்னத்தை ஒரு பிள்ளை விரும்பிட்டே இருக்கோங்க, அதான் தகப்பன் பிள்ளைக்கான உறவு. இன்னைக்கு ஆண்டவர் அதைதான் எதிர்பார்க்கிறார். காலையில நான் ஜெபம் பண்ணிட்டேன் இதோட முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், எனக்கு ஆண்டவருக்கு இன்னும் உறவு கிடையாது, நான் வட்டில என் வேலையை பார்ப்பேன், என் நண்பனை பார்ப்பேன், அங்க போவேன் இங்க போவேன், இது கிடையாது. இந்த உறவு நமக்கு இருக்கும்னு சொன்னா நமக்கும் வெளியில இருந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதை தாண்டி அப்போ இது வேண்டாம் அப்படி சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும், அது நல்லதுதான். தானியல் தான் அந்த அனுபவம் இருந்தது, 3 வேளை அவன் ஜெபிச்சான், ஆனா அதோட அவன் இது முடிஞ்சிடலங்க, அதோட அந்த 3 டைம் ஜெபிச்சான் அதோட முடிஞ்சிச்சியா, இல்ல. ராஜா சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், அப்ப அவனா வேலை வெட்டி பார்க்காமலே இருந்தான், இடைவிடாமல் தேவனை பாடின துதிச்சுன்னு ஆராய்ச்சினா இருந்தான், இல்லங்க. ராஜன் அவன் வாழ்க்கைய பார்க்கிறாரு, அவன் வேலை செஞ்சாலும் எந்த காரியத்தை பண்ணாலும் அவனுக்கும் அவனுடைய தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த ராஜா பார்த்த அதான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் நீங்க என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் எப்படிங்க இடைவிடாம ஜெபம் பண்ண முடியும், நீங்க ஒரு ஸ்கூல் போறீங்க, இப்போ பிள்ளைங்களுக்கு போய் பாடம் நடத்தணும், 8 மணி நேரம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யணும், எப்படி அங்க போய் ஜெபம் பண்ண முடியுமா, முடியாது. அதாவது வெளியரங்கமான காரியம் கிடையாது, வெளியரங்கமா பண்ணுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம ஜெபிக்கிறோம், வெளியரங்கமாய் பண்ண முடியாத நேரங்கள்ல
நம்முடைய ஆவி தேவனோடு கனெக்ட் ஆகும். நம்ம ஆவியில தேவனோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கணுங்க. வெளியே போறோம் வரோம், ஒரு ஆம்புலன்ஸ் போது ஒரு ஜெபம் பண்ணோம் உள்ளது, ஆண்டவரே யார் ஆபத்துல இருக்காங்கன்னு தெரியல, அவங்கள நீங்க பலப்படுத்தங்கப்பா, சுகப்படுத்தங்கப்பா, அவங்க சொந்த பந்தங்களை ஆறுதல் படுத்தங்கப்பா, பட தேவையை சந்திங்கப்பா. எத்தனை இடம் போறோம், ஒரு ஆக்சிடென்ட பாக்குறோம், ஆண்டவரே யாருன்னு தெரியல, அவனை காப்பாற்றணுப்பா, சுகந்தாங்கப்பா. எத்தனையோ இடங்கள் போறோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம கண்ணுல பாக்குறோம், காதுல கேட்கிறோம், நம்ம வெளியே போறோம், திடீர்னு பேப்பரை பாக்குறோம், பேப்பர்ல பள்ளி சுவர் இடிந்து விழுந்து மூணு குழந்தைகள் செத்து போயிட்டாங்க பாக்குறோம். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருடைய மனசு எவ்வளவு வேதனை இருக்கும், அந்தவரே அவங்க பிள்ளைகள் எல்லாம் அந்த பெற்றோரை நீங்க ஆறுதல் படுத்திருப்போம். இந்த மாதிரி எந்த பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு ஆபத்து நேரிடக்கூடாதுப்பா. இப்படி நம்முடைய ஆவி வந்து அப்படியே கனெக்டிங்லே இருக்கணும். ஒண்ணு ஜெபம் பண்ணணும், இல்ல வசனத்தை தியானிக்கணும், இல்ல அப்படியே நம்ம அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டு இந்த ஒரு உறவுக்குள்ள நம்ம வரணும். இதுதான் தேவனோடு நடக்கிற அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வருகிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏழாவதாக உன்னதப்பட்டி 4:7 யார் கர்த்தருக்கு பிரியமானவன் வாசிங்க. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னை பழுதொன்றும் இல்லை. நேச மனவாட்டிய பார்த்து சொல்றாங்க, என் பிரியமே எனக்கு பிரியமானவளே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. யார் கர்த்தருக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவன் ஒரு பழுதற்ற மனிதனாக இருப்பான், ஒரு குற்றமற்ற மனிதனாக இருப்பான், ஒரு கரை திரையற்ற மனிதனாக இருப்பான். எபேசியர் 5:27 வாசிக்கிறோம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் மகிமையுள்ள சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கணுமா. 1 தெசலோனிக்கர் 2:10 வாசிக்கிறோம், பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்கள் நடுவில் இருக்கும் போது எவ்வளவு பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமா இருந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஒரு பிழையற்ற ஒரு வாழ்க்கைங்க, பழுதற்ற ஒரு ஜீவியம். இந்த சூலமிக்கு எங்க இருக்கிறா, அரண்மனையில இருக்கிறார். பாருங்க, அரண்மனையினுடைய எந்த காரியங்களும் இவள மயக்கவே இல்லைங்க. இவ வந்து ஒரு திராட்சை தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ராஜா வெளியே போனார், இவளுடைய அழகில மயங்கி கொண்டு வந்த அரண்மனையில வச்சுட்டார். ஆனா இவனுக்கு ஒரு நேசர் இருந்தான், அவன் வந்து ஒரு ஆட்டு இடையன், ஆடு மேய்க்கக்கூடியவன். இவள் அவனை நேசிக்கிறான், அவன் இவனை நேசிக்கிறான். இப்ப இந்த வில்லனை யார் தெரியுங்களா, சாலமோன் தான் வில்லன். ஏன்னா ராவணன் மாதிரி கடத்தி கொண்டு வந்துட்டான். இப்போ இவன் சொல்றான், ராஜா எனக்கு பிரியமானவள் இவ, இவ என்ன நேசிக்கணும். அந்த மனது அவளுக்கு உண்டாகிற வரைக்கும் நீங்க அவளை சும்மா விடாதீங்க, மனசை மாத்துங்க. அவளுக்கு நீங்க எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் எஸ்லாம் குமார்த்திகளை பார்த்து சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, அவளை சும்மா விடாதீங்க. அப்ப அவளுக்கு நல்ல வசதிகள் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, இவ்வளவு காரியங்கள் செய்யறாங்க. ஆனா இவருடைய மனசு மாத்திர அந்த ஆட்டு இடையின் மேல இருக்கு. அரண்மனை வாழ்க்கை, அரண்மனை ஆடம்பரம், அரண்மனை சாப்பாடு, அரண்மனை வஸ்திரம் எதுவுமே வைக்கவே இல்லைங்க. நேச ஒரு நாள் வந்தாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவ போயிட்டே இருந்தாங்க. இந்த அற்புதமான அன்பை, தெய்வீக அன்பை விளக்குவதற்காக தான் சாலமோன் இந்த உன்னத பாட்டு எழுதினார். இதை எழுதினாலும் கூட இதுல வில்லனே அவதான். 1000 பேர் மயக்க தெரிஞ்ச அவனுக்கு இவ ஒருத்தையும் மயக்க தெரியலங்க. காரணம் என்ன தெரியுங்களா, இவ எதுக்குமே மயங்காதவர். இவளுக்கு நேசருடைய அன்பை தவிர எந்த அன்பமும் பெருசா தெரியல.
ஆனால் காலேஜில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வந்து லவ் லெட்டர் கொடுத்தான். ரொம்ப அருமையா எழுதியிருந்தான். அந்த பொண்ணு படிச்சுட்டு, நீ லேட்டா வந்துட்ட, ரொம்ப அற்புதமா நீ எழுதிட்ட, நீ ஒரு 6 மாசம் முன்னாடி வந்திருந்தியா, ஒருவேளை நான் வந்து நேசிச்சிருக்கலாம், என் இருதயத்தை நான் இன்னொருத்தர் கொடுத்துட்டேன். அப்போ அவன் கேட்கிறான், நீ என்ன நேசிக்கிறனாலும் பரவாயில்ல, நீ இந்த கல்லூரியில யாரு நேசிச்ச அதை மட்டும் எனக்கு சொல்லு, நீ யாருக்கு இருதயத்தை பறி கொடுத்த. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, 6 மாசம் முன்னாடி இயேசுக்கு என் இருதயத்தை நான் பறி கொடுத்துட்டேன். என் அன்புக்குரிய ஒரு பழுதற்ற ஜீவியம், அதனாலதான் இயேசுவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, நீ பூரண ரூபவதி, முன்னில் பழுதொன்றும் இல்லை, பழுதற்ற குற்றமற்ற கரை நிறையற்ற ஒரு ஜீவியம். இந்த உலகத்துல இன்னைக்கு நம்மை கரைப்படுத்தக்கூடிய, குற்றப்படுத்தக்கூடிய, பழுதாக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்குங்க. வேதத்துல 2 சாமுவேல் 16:25 அப்சலோமன் ஒருத்தன் இருந்தாங்க, உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரை அவன் இடத்துல ஒரு பழுது கூட இல்லையா. நம்மதான் ஸ்கூல்ல சேர்க்கும் போதே நமக்கு அங்க அடையாளங்கள் கேட்பாங்க இல்லைங்களா, 2 அங்க அடையாளம் கேட்பாங்க. ஆனா இந்த அப்சலோமுக்கு அது கிடையவே கிடையாது. உச்சந்தலைந்து உள்ள கால் வரைக்கும் தழும்பு கிடையாது, மச்சம் கிடையாது, கீழல் கிடையாது, எதுவுமே கிடையாது. உச்சந்தலைந்து உள்ள கால் வரை 10 லட்சம் வெளியே ஒரு பழுது இல்லைங்க, ஆனா உள்ள பயங்கரமான பழுது அவனுக்குள்ள இருந்துச்சு. எப்படிப்பட்ட பழுது தெரியுங்களா, தகப்பனியா போட்டு தள்ளிட்டு ராஜாவா அவன் நினைச்சான். சில பேர் வெளியே நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனா உள்ள பயங்கரமான பழுது இருக்கும், பயங்கரமான கசப்பு, பயங்கரமான விரோதம், பயங்கரமான கோபம், பயங்கரமான மோசமான எண்ணங்கள் இருக்கும். நம்முடைய வளர்ச்சியில அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க, நம்முடைய முன்னேற்றத்துல அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனா வெளியே பேசும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அப்பப்பா வாங்கிடுவாங்க நம்ம ஒரு நிமிஷம், ஆனா உள்ள பயங்கரமான பழுது இருக்கும். அது யாருக்கு தெரியும், தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். நமக்குள்ள என்னென்ன பழுதுகள் இருக்கு தேவனுக்கு தெரியாங்க. நம்ம எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த இறுதி நாட்கள்ல என்னை சுத்திகரிங்கப்பா, என் உள்ளத்துல இருக்கிற பழுதுகளை எடுத்து போடுங்கப்பா, என் வாழ்க்கையில இருக்கிற மாம்சத்துக்குரிய காரியங்களை எடுத்து கொடுங்கப்பா, ஒரு பக்திமான நான் இருக்க என்ன தெரிந்து கொள்ளப்பா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜெபிச்சுட்டு அப்புறம் தேவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ தெரிந்து கொள்ளப்பா. தகப்பன் பிள்ளை என்கிற உறவுல ஆவியோடு கனெக்டா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கீழ்ப்படிதலை தாங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் எனக்கு பிரியமா நான் வாழ்ந்தப்பா, என் பிள்ளைகளுக்கு பிரியமா வாழ்ந்தப்பா, என் புருஷனுக்கும் என் மனைவிக்கும் பிரியமா வாழ்ந்தப்பா, வேலை செய்யற இடத்துல ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரியமா வாழ்ந்தப்பா. பவுல் சொல்கிறாரு, நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் நல்லவே. ஆண்டவரே, நான் மனுஷனை பிரியப்படுத்துறதெல்லாம் போதப்பா, இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்ல உண்மை பிரியப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உண்மை பிரியப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்க்கையில காணப்படுவதாக ராஜா, அந்த அனுபவத்தோடு கூட புதிய வருஷத்துல பிரவேசிக்க கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள இந்த நல்ல பிதாவே, ஆமே ஆமே. திருநாள் நாளைக்கான இருக்கிற அந்த தெய்வ பிள்ளைகளை அதனால் இயேசு நாமத்திலே திருச்சபிச்சாவே. பிரியமானவன் செழிப்பான் என்று சொல்லி
கர்த்தருடைய வார்த்தை நாம் சிறுத்தை செய்கிறவர் கர்த்தருக்கு பிரியமான சிலம் தியானத்தில் தொடர்ந்த காலம் நாம் மீண்டமாக அந்த விதமான காரியங்களை ஆண்டவரமோடும் கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய கை கொண்டு அவருக்கு பிரியமாக செய்கிற மனுஷன் அவருக்கு பிரியமென சொல்லி வீதம் சொல்வதை நாம் நல்ல அறிந்திருக்கிறோம். இரண்டாவது கர்த்தரோடு நடக்கிற மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானம் என்று வீதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்மள் ஒரு பொழுதும் இல்லாதபடி பாவ காரியங்கள் அனைத்தியமான சந்தோஷத்தின் நம்முடைய வாழ்வுள்ளபடி எத்தனை வாழ்வு கேட்டு நம்முடைய ஆமை ஆத்துமாவை சரீரத்தை பரிசுத்தமாக ஜீவபடியாக கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கிற மனுஷனை அவர்களுக்கு பிரியம் என்று எனக்கு சொல்கிறதாலே வாழ்க்கை நாம் தியானித்திருக்கிறோம். இருக்கிற காலங்களில் இந்த பனிரெண்டாவது மாதம் நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு, நமக்குள்ள ஒரு பரிசுத்தம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதானே ஆகக்குரிய வாழ்க்கையில நாம் கடந்து போகத்தக்கதான நிலைமை குறித்து நம்மோடு பேசின வார்த்தைக்காக இலக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தம் நம்ம பேசுறதா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வரலாற்று நமக்கு கிரீசியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 அதிகமாக நேசிக்கிறீர்கள் தெய்வமே காப்பதாக ஆமென்.